இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஆலு மஞ்சூரியன். அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, தக்காளி, காப்சிகம். உருளைக்கிழங்கு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கடுகு, ரெண்டு பெருஞ்சீரகம், ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பட்டை, இப்போ கடுகு பட்டை எல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இந்த சமயத்தில் வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். இப்ப கேப்சிகம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி கொஞ்சம் கூட வதங்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு தான், உப்பு போட்டு வேக வச்சு தான் எடுத்து வச்சுட்டுருக்கோம். அதனால உப்பு போடணும் இல்லை, உப்பு வேணுமானா போட்டுக்கோங்க. நான் காரப்பொடி போட்டுக்கிறேன். ரெண்டு குருமிளகு பொடியும் போட்டுக்கிறேன். ரெண்டு குருமிளகு பொடியும் போட்டுக்கிறேன். அதோடய ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். மாவெல்லாம் ஒன்றா ஒன்றா ஆகணும் இல்லையா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பூரா ஒன்றோட ஒன்றா இருக்கட்டும். இப்போ நல்லா பரட்டி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண உருளைக்கிழங்கை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ காரப்பொடி எல்லாம் போட்டுக்கலாம். மசாலா பொடி ஊற போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மிளகாப்பொடி, கரம் மசாலா பொடி,
இப்போ அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். கிரேவி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ஆலு மஞ்சீரியனை போட்டுக்கலாம். இப்போ மல்லியில போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மஞ்சரியன் ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.